ஒவ்வொருத்தரும் ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வேலை பயிற்சி அப்படின்ற நேரத்தில் புது வேலை அவங்களுக்கு கிடைக்குமா, அவங்க படித்த படிப்புக்கு அதே வேலை கிடைக்குமா? இப்போ உள்ள காலகட்டத்தில் கம்பெனிஸ் எல்லாம் யாரை தேடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நாலு ஸ்கில்லான பர்சன் எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நம்ம ஊர்ல வந்து இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கறத விட திறமையில்லா திண்டாட்டம்னு ஒன்று இருக்கு. அதாவது பசங்க வந்து படிச்சுட்டு வெளியே வர்றப்போ ஒரு இடத்துல போய் வேலை செய்யற அளவுக்கு வந்து திறமையோட வர்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கான ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சர்வேஸ் எல்லாம் நடந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நம்ம ஊர்ல 10-15 பேர் தான் வந்து எம்ப்ளாயபிள் ஸ்கில்லோட வெளியே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேலை போயிருந்ததுங்கிற பட்சத்துல அந்த ஏரியால உங்களுக்கு வந்து ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே உங்களுக்கான சுய தொழில வந்து தேடிக்கிட்டு நீங்க யாரையும் வந்து வேலைக்கு நம்பி இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துருப்பீங்க, நீங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் அந்த கம்பெனி வித்துட்டு இருந்திருக்கும், அந்த ப்ராடக்ட் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணி இருந்தது அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் செஞ்சு வித்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரையும் வேலைக்கு நம்பி இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்களே 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸ்கில்ல உங்களுக்கு கண்டிப்பா லாகிங்கான இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல முடிஞ்ச அளவு வந்து இந்த டியூரேஷனை, இப்ப இந்த லாக்டவுன் டியூரேஷனை வந்து முழுமையா பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஆன்லைன் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் இப்போ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கண்டென்ட் எல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. சோ அந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் போய் ரெஃபர் பண்ணி இந்த டைம்ல எஃபெக்டிவா உங்களோட ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கான வழியை பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமே வரப்போற காலகட்டத்துல ஸ்கில் இல்லாம நம்மளால வந்து சஸ்டைன் பண்ணவே முடியாது. சோ முடிஞ்ச அளவு வந்து ஸ்கில் இருந்தது அப்படின்னா அடுத்து என்ன கம்பெனிக்கு போகலாம், அந்த கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்றத பாருங்க, அல்லது வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. ஸ்கில் எனக்கு வந்து லாகிங்கா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சது அப்படின்னா நிறைய கோர்சஸ் போய் எடுத்து உங்களோட ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது நம்ம எப்படி நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன கருத்தை வந்து தெரிவிக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கறது வந்து கிளியரா, அது வந்து தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பா முக்கியம். கிளியரா கம்யூனிகேட் பண்ண தெரியும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் லேர்னிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப சீக்கிரமாக மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெசிஷன் மேக்கிங், நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலையில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வேலை பண்ணும்போது நீங்கள் சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு நீங்கள் கேப்பபிளாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்லும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்னா ஒரு தாட்டி உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் கிடைக்கலாம், நீங்கள் எப்படி அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்படி அதை வந்து ஆன் டைம் முடிக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நேரத்தில் ஒரு சில மக்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும், ஒரு வேலை செஞ்சோன்னா அது முழுசாக சந்தோஷமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கொரோனா டைமில் அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் இல்லைனா ஒரு புது வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்க எப்படி இந்த புது வேலை தேடுறது, இந்த புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும்? எப்படா வெள்ளிக்கிழமை வரும், எப்படா வெள்ளிக்கிழமை நைட்டு வரும், நம்ம வந்து லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சரியான வேலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல உங்களுக்கான வேலை முதல்ல கண்டுபிடிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலம் ஃபுல்லா அதை தான் பண்ண போறோம், நம்ம இந்த உலகத்துல இருக்க போறது ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ, அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 60-70 வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ பண்ற வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து அதுக்கு வந்து காசையும் கொடுக்கணும். ஸோ முதல்ல உங்களுக்கான வேலையை கண்டுபிடிக்கிற விஷயத்த, ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்குங்க, எல்லாருமே இந்த உலகத்துல வந்து யூனிக். ஸோ உங்களுக்கானது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. சின்ன வயசுல நீங்க ஏதோ ஒன்று பிடிச்சி பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து அடிக்கடி பேசியிருப்பீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உட்காந்து ரீகால் பண்ணுங்க. மேபி இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப லாக்டவுன் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு, நான் வந்து உடனே உங்களோட வேலையை விட்டுட்டு அதை போய் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, இல்லை நீங்க வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே பேரலா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல செலவழிச்சு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னோட வேலையை நான் வந்து மாத்தணும்டா அப்படிங்கிற மாதிரி வேலையை வந்து நீங்க இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ற இடத்துல இருப்பீங்க. ஸோ
ப்ளீஸ் என்ஷூர் காசு கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையை பார்க்கறத விட பிடிச்ச வேலையை பார்த்துட்டு நல்லா சம்பாரிச்சு சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். வாங்க சிந்திக்கலாம் வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 9:30 மணிக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.